இலங்கைக்கான முடிவை காத்திருக்கின்ற சீனா காதல் படுத்தும் பாடு விரும்பிய பின் நிராகரித்ததால் இருபத்தி மூன்றாவது மாடியிலிருந்து குதித்த பதினோரு வயது சிறுவன் பிரித்தானியா பாதுகாக்கப்பட வாய்ப்புள்ளது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் ஆபத்தில் உள்ளது எம்எச்ஆர்ஐ தலைவர் எச்சரிக்கை அமெரிக்காவில் பெரும் பரபரப்பு கமலா ஹாரிஸ் வீட்டில் வெளியே துப்பாக்கியுடன் ஒருவர் கைது பங்களாதேஷ் அதிகாரிகளால் வரவேற்கப்பட்ட இலங்கை பிரதமர் ஒரு ஜனாதிபதிக்கு இது தகுதியற்றது ஜோ பைடனுக்கு எதிராக போட்டினுக்கு ஆதரவாக களமிறங்கிய பிரபல நாட்டின் ஜனாதிபதி வடகொரியாவுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடு விதித்த பிரபல ஆசிய நாடு திடீரெனருக்கு முதல் மெக்சிகோ பாதுகாப்பு அமைச்சகம் மீது சரா மரியாணை துப்பாக்கிச் சூடு பதிமூன்று பேர் பலி ஐநாவிடம் இலங்கையை காட்டிக் கொடுப்பதை நிறுத்துங்கள் தமிழர்களிடம் அரசு கண்டுகோள் நாட்டை அழிவுப்பாதைக்கு கொண்டு செல்ல முயற்சி கோட்டபாய குற்றச்சாட்டு பிரித்தானியா தடுப்பூசி குறித்து கனடா வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு தடுப்பூசிகளை அன்பளிப்பாக வழங்குவதற்கு இலங்கையின் அனுமதிக்காக சீனா காத்திருப்பதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன சீனோஃபோம் கொரோனா தடுப்பூசி அவசர பயன்பாட்டுக்கு இலங்கையில் தேசிய ஆவட்டங்கள் கட்டுப்பாட்டு அதிகார சபை இதுவரை அனுமதி வழங்கவில்லை என்று கூறப்பட்டுள்ளது

பாடு விரும்பிய பெண் மூன்றாவது மாடியிலிருந்து குதித்த பதினோரு வயது சிறுவன் ரஷ்யாவில் தான் விரும்பிய பெண் வேறொருவரை விரும்பியதால் இருபத்தி மூன்றாவது மாடியிலிருந்து இருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளான் ஒரு பதினோரு வயது சிறுவன் தான் காதரிக்கவும் பிற்காலத்தில் திருமணம் செய்யவும் விரும்பிய ஒரு பெண் வேறொரு சிறுவனை விரும்புவதாக கூறியதால் மனமுடைந்த என்ற அந்த சிறுவன் தன் கடிதம் ஒன்றை எழுதி வைத்து முடிவு மூன்றாவது மாடியிலிருந்து அவன் குதிக்க கீழே டக் ஒன்றை நின்றதால் அவன் அந்த டக் மீது விழுந்துள்ளான் பல எலும்பு முறிவுகளுடன் படுகாயமடைந்த நிலையில் அவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாலும் அவன் சுய நினைவை இழக்கவில்லை அவனால் பேச முடிகிறது மாஸ்டர் மாடியிலிருந்து குதிப்பதற்கு முன்னர் தன் பெற்றோருக்கு எழுதியுள்ள கடிதம் ஒன்றில் நீங்கள் எனக்கு கொடுத்த அருமையான இளமை பருவத்துக்காக நன்றி என்று கூறிவிட்டு தான் ஒரு பெண்ணை விரும்புவதாகவும் அவள் வேறு யாரையாவது விரும்புவதாக தெரிய வந்தால் குதித்து விடுவதாகவும் கூறியிருந்ததாகவும் எழுதியிருக்கின்றான் பிரித்தானியா பாதுகாக்கப்பட வாய்ப்புள்ளது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் ஆபத்தில் உள்ளது எம்எச்ஆர்ஏ தலைவர் எச்சரிக்கை கோவிட் நைன்டீன் மூன்றாவது அலையிலிருந்து பிரித்தானியா பாதுகாக்கப்பட வாய்ப்புள்ளது ஆனால் தடுப்பூசி போடும் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தியதால் ஐரோப்பிய ஒன்றியம் ஆபத்தில் உள்ளது என்று எம்எச்ஆர்ஐ முன்னாள் தலைமை நிர்வாகி சர் கெண்ட் உச் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ரத்த உறவு பற்றிய ஆதாரமற்ற கவலைகளால் ஜெர்மனி பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ஆக்ஸ்போர்ட் அஸ்ரிஜெனிகா தடுப்பூசி வழங்குவதை தாமதப்படுத்தியது மிகவும் துரதிருஷ்டவசமானது இது மூன்றாவது அலைக்கு வழிவகுத்திருக்கலாம் மூன்றாவது ஆலை விரைவில் ஏற்படும் என்றாலும் கூட இரண்டு காரணங்களுக்காக அதை தடுப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது முதலாவதாக இந்த நாடுகள் அதற்கான நேரத்தை இழந்துவிட்டன இரண்டாவது பொதுமக்கள் வைத்துள்ள நம்பிக்கை அதாவது மக்கள் இப்போது தங்கள் தடுப்பூசியை விரைவில் பெற தயாராக இருப்பார்களா என சர் கேண்ட் கேள்வி எழுப்பியுள்ளார் பிரித்தானியா தடுப்பூசி விநியோகம் குறித்து கூறியுள்ளதாவது நாட்டில் தடுப்பூசி போடப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்று நான் நம்புகின்றேன் பிரித்தானியாவால் கொரோனா மூன்றாவது அலையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவில் பெரும் பரபரப்பு கமலா ஹாரிஸ் வீட்டின் வெளியே துப்பாக்கியுடன் ஒருவர் கைது அமெரிக்காவில் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் வீட்டின் வெளியே துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க நாட்டின் துணை ஜனாதிபதியாக பதவி வகிப்பவர் கமலா ஹாரிஸ் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் இவருடைய அதிகாரபூர்வ இல்லம் வாஷிங்டன் நகரில் த நெவல் அப்சர்வேட்டரி என்று அழைக்கப்படுகிறது இந்த இல்லத்தை புதுப்பிக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக அவர் அதிகாரபூர்வ இல்லத்தில் வசிக்காமல் அமெரிக்க ஜனாதிபதியின் மாளிகையான வெள்ளை மாளிகையிலிருந்து சில மைகள் தொலைவில் அமைந்துள்ள பிளேயர் மாளிகையில் கணவர் டக்ளஸ் எம் ஹபாப் மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வருகின்றார் இந்நிலையில் துணை ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வ இல்லமான கெடற்படை கண்காணிப்பு இல்லத்தின் வெளியே நேற்று முன்தினம் ஒருவர் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் சந்தேகத்துக்கு இடமான வகையில் நின்று கொண்டிருந்தார் அவரை உடனடியாக அமெரிக்க ரகசிய சேவை போலீஸ் படையினர் சுற்றி கைது செய்தனர் பின்னர் அவரை விசாரணைக்காக வாஷிங்டன் பெருநகர போலீசார் வசம் ஒப்படைத்தனர் உளவுத்துறை அறிக்கையின் அடிப்படையில் அவர் யார் என தெரியவந்துள்ளது அவர் மாகாணத்தில் உள்ள சான் சேர்ந்தவர் அவருடைய பெயர் பால் அவர் மீது பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவரிடமிருந்து துப்பாக்கி கைப்பற்றப்பட்டன ஆபத்தான ஆயுதங்களை எடுத்துச் செல்வது எடுத்துச் செல்வது பதிவு செய்யப்படாத விடிமருந்துகளை வைத்திருப்பது உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட பால்மோர் கமலா ஹாரிஸை குறிவைக்கின்றாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதையொட்டி அவரிடம் விசாரணை நடத்தப்படுகிறது அவர் கைது செய்யப்பட்ட நேரத்தில் கெடற்படை கண்காணிப்பு இல்லத்தின் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் அவருடைய கணவர் மற்றும் குடும்பத்தினர் இல்லை என்று தகவல் தெரிவிக்கின்றன இருப்பினும் கமலா ஹாரிஸ் இல்லத்துக்கு வெளியே துப்பாக்கியுடன் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருப்பது அமெரிக்காவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பங்களாதேஷ் அதிகாரிகளால் வரவேற்கப்பட்ட இலங்கை பிரதமர் பங்களாதேஷுக்கு இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவை அந்த நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா உள்ளிட்ட அதிகாரிகள் வரவேற்றுள்ளனர் என்று பங்களாதேஷ் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் நூறாவது பிறந்த தின நிகழ்வினையும் பங்களாதேஷ் நாட்டின் சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு அறிவித்துள்ள நிகழ்வில் இலங்கை பிரதமர் அங்கு சிறப்பு உரை நிகழ்த்த உள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அந்த நாட்டின் தேசப்பிதாவாக கருதப்படுகின்ற பங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் மற்றும் பங்களாதேஷ் நாட்டின் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பிரதமர் இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் இந்த விஜயத்தின் போது பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா பங்களாதேஷ் ஜனாதிபதி மொஹமட் அப்துல் அமீன் பங்களாதேஷ் வெளிவிவகார அமைச்சர் மற்றும் பங்களாதேஷ் வங்கி ஆளுநர் ஆகிய உயர்மட்ட தலைவர்களுக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தையும் இடம்பெற்றுள்ளது சுகாதாரம் விவசாயம் வியாபாரம் மற்றும் முதலீடு பாதுகாப்பு கல்பி மற்றும் சுற்றுலா என பல்துறை விடயங்கள் தொடர்பில் இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெற உள்ளன இவ்விஜயத்தின் போது இருதரப்பினருக்கும் இடையில் உயர்மட்ட தலைவர்களை மையப்படுத்தி இடம்பெறவுள்ள பேச்சுவார்த்தை இலங்கைக்கும் பங்களாதேஷ் நாட்டுக்கும் இடையிலான வரலாற்று ரீதியிலான தொடர்பை மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஒரு ஜனாதிபதிக்கு இது தகுதியற்றது ஜோ பைடனுக்கு எதிராக புட்டினுக்கு ஆதரவாக களமிறங்கிய பிரபல நாட்டின் ஜனாதிபதி ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனை துருக்கி ஜனாதிபதி தைப் எர்டாகன் கடுமையாக சாடியுள்ளார் ஏபிசி நியூஸ் நேர்காணலில் ரஷ்ய ஜனாதிபதி ஒரு கொலையாளி என்று நம்புகின்றீர்களா என்று கேட்டபோது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நானும் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபது அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலில் ரஷ்ய தலையீட்டுக்கு பதிலடி கொடுப்பதாக உறுதியளித்திருந்தார் சர்ச்சைக்குரிய கருத்தால் இருநாட்டு உறவு சிறிய விரிசல் ஏற்பட்டுள்ளது எனினும் ஜோ பைடன் கருத்து தொடர்பில் பதிலளித்த ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் நல்ல உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று அவர் வாழ்த்தினார் இதனிடையே இந்த விவகாரத்தில் துருக்கி ஜனாதிபதி எர்டோகன் புடினுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளார் பொட்டின் குறித்து பைட்டனின் கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாதது அதற்கு பொட்டின் அளித்த பதில் நேர்த்தியானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பொட்டின் குறித்து பைட்டனின் கருத்து ஒரு ஜனாதிபதிக்கு தகுதியற்றது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வடகொரியாவுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடு விதித்த பிரபல ஆசிய நாடு திடீரெனேருக்கு மோதல் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள வடகொரிய தூதரக அதிகாரிகளும் அவர்களுடைய உதவியாளர்களும் அடுத்த மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது வடகொரியா தலைநகர் பியோங்யாங்கில் உள்ள மலேசிய தூதரகத்தை மூடுவதற்கான வடகொரிய அரசாங்கத்தின் முடிவால் தற்போது மலேசிய அரசாங்கம் இந்த முடிவை மேற்கொள்ள கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது என்று அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து பதினேழு முதல் பியோங்யாங்கில் உள்ள மலேசிய தூதரகம் செயல்பாட்டில் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது மேலும் வடகொரிய நாட்டவரான முன்ஷோல் என்பவரை அமெரிக்காவிடம் ஒப்படைக்கும் முடிவானது சட்டத்திற்கு உட்பட்டது என்றும் அதில் விதிமீறல் எதுவுமே இல்லை என்று அரசு தரப்பு விளக்கம் அளித்துள்ளது மட்டுமின்றி முன்ஷால் என்பவருக்கு சட்டத்தின் உதவி கிடைக்கவும் அவருடைய குடும்பத்தினரை சந்திக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டது எனவும் அவருக்கு உரிமைகள் அனைத்தும் உரிய முறையில் பின்பற்றப்பட்டுள்ளது என்றும் அரசு தரப்பு விளக்கம் அளித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பில் வடகொரியாவின் பதில் நடவடிக்கைகள் தங்களுக்கு திருப்தியாக இல்லை என்று குறிப்பிட்டிருக்கின்ற மலேசியா அதிகாரிகள் அதனாலேயே வடகொரியா தூதரக அதிகாரிகள் மற்றும் அவர்களின் உதவியாளர்கள் அனைவரையும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன மெக்சிகோ பாதுகாப்பு அமைச்சகம் மீது சராமரியான பேர் பலி மெக்சிகோ நாட்டில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பாதுகாப்பு வாகனம் ஒன்றின் மீது மர்ம கும்பல் ஒன்று திடீரென தாக்குதல் நடத்தியுள்ளது என்று சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது லனோ கிராண்ட் மாவட்டத்தில் கெட்டோபேக் ஹரினாஸ் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பாதுகாப்பு அமைச்சகத்தின் எட்டு அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளனர் எனவும் இது தவிர மெக்சிகோ மாநில வழக்கறிஞர் அலுவலக ஊழியர்கள் ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் என்றும் இந்த ஊடகம் மேலும் செய்தி வெளியிட்டிருக்கிறது மெக்சிகோ நாட்டில் போதைப்பொருள் பொருள் கடத்தலில் ஈடுபடுகின்ற கும்பல் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்ற நிலையில் அவர்கள் தங்களுக்குள் மோதலில் ஈடுபட்டு ஒருவரையொருவர் சுட்டுக் கொள்வதுடன் தங்களுக்கு எதிராக நடக்கின்ற அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளையும் விட்டு வைப்பதில்லை இதனைத் தொடர்ந்து தேசிய பாதுகாப்புப் படை ராணுவம் கடற்படை மற்றும் நுண்ணறிவுப் பிரிவு ஆகியவை கூட்டாக்க இணைந்து தாக்குதல் நடத்தியவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் எனினும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யாரென இதுவரை தெரியவில்லை என்றும் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஐநாவிடம் இலங்கையை காட்டிக் கொடுப்பதை நிறுத்துங்கள் தமிழர்களிடம் அரசு வேண்டுகோள் அரசாங்கம் வழங்கியுள்ள சுதந்திரத்தை பயன்படுத்தி வடக்கு கிழக்கில் அரசுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி ஐநாவிடம் இலங்கையை காட்டிக் கொடுக்கும் கைங்கருத்தையே தமிழ் மக்களும் தமிழ் அரசியல்வாதிகளும் செய்து வருகின்றனர் இவ்வாறான நடவடிக்கையை நிறுத்துமாறு அவர்களிடம் மீண்டும் கேட்டுக் கொள்கின்றோம் என்று அமைச்சரவை பேச்சாளரும் உடகத்துறை அமைச்சருமான கெஹாலியார் ராம்புக்வேலா தெரிவித்துள்ளார் சர்வதேசத்திடம் நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் மாபெரும் மக்கள் பேரணி முன்னெடுக்கப்பட்டது இது தொடர்பில் கொழும்பில் ஊடகவியலாளர்களிடம் கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் நிறைவுக்கு வந்த பின்னர் ஜெனீவாவில் ஐநா மனித உரிமைகள் சபையின் கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற காலங்களில் வடக்கு கிழக்கில் தமிழர்கள் அரசுக்கு எதிராகவும் சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் மாபெரும் எடுப்பில் போராட்டங்களை நடத்துவது வளமை ஆனால் இம்முறை இந்த போராட்டங்கள் உச்சமடைந்துள்ளன அரசையும் பெரும்பான்மை இனத்தவர்களாக இருக்கின்ற சிங்களவர்களையும் சீண்டி பார்க்கும் வகையிலேயே இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன இதன் பின்னணியில் புலம்பெயர் அமைப்புகளின் கோடிக்கணக்கான நிதிதான் உள்ளது ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே தலைமையிலான அரசு வழங்கியுள்ள சுதந்திரத்தை வடக்கு கிழக்கு தமிழ் சமூகம் தவறான வழியில் பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டை அழிவுப் பாதைக்கு கொண்டு செல்ல முயற்சி கோட்டபாய குற்றச்சாட்டு பொய்யான விடயங்களை சமூகமயப்படுத்தி மீண்டும் நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு செல்ல முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதார அபிவிருத்தியின் பிரதி அனைத்து மக்களையும் சென்றடைகின்றன அதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு மாத்திரமில்லாமல் நுகர்வோரும் பயன்படுகின்றார்கள் நாம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பிரித்தானியா தடுப்பூசி குறித்து கனடா வெளியிட்ட முக்கிய அறிவிப்பா பிரித்தானியாவின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அஸ்டஜெனிகா நிறுவனத்துடன் இணைந்து தயாரித்து கொரோனா தடுப்பூசி குறித்து கனடா முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றது அஸ்டஜெனிகா தடுப்பூசி போட்டவர்களுக்கு இரத்த உரைதல் பக்க விளைவுகள் ஏற்படுவதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து அச்சத்தில் இருக்கின்ற பனிரெண்டுக்கும் மேற்பட்ட நாடுகள் அந்த தடுப்பூசி பயன்பாட்டிற்கு தற்காலிக தடை விதித்தன இதையடுத்து ஐரோப்பிய ஒன்றியம் அஸ்டஜெனிக்கா தடுப்பூசி பாதுகாப்பானது மற்றும் பயனுள்ளது என்று கூறியது மற்றும் பிரித்தானியா கட்டுப்பாட்டாளர்கள் அஷ்டஜினைக்கா தடுப்பூசி பயன்பாடு தொடர வேண்டும் என்று கூறினர் ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகள் அஷ்டஜெனிக்கா தடுப்பூசியை பயன்படுத்தி மீண்டும் தொடங்குவதற்கான திட்டங்கள் அறிவித்துள்ளன இந்நிலையில் ரத்த உரைதலுக்கும் அஷ்டஜெனிக்கா தடுப்பூசிக்கும் தொடர்பில்லை என்று கனடா சுகாதாரத்துறை அதுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது கனடியர்களை கொரோனாவிலிருந்து பாதுகாப்பதில் அஸ்டனிக்கா தடுப்பூசியின் நன்மைகள் தொடர்ந்தும் அபாயங்களை விட அதிகமாக இருப்பதாக கனடா சுகாதாரத்துறை உறுதிப்படுத்துகிறது என்று அந்த நாட்டு மருந்து கட்டுப்பாட்டாளர்கள் அறிக்கையில் தெரிவித்துள்ளனர் கனடாவில் இன்று வரை தடுப்பூசிக்கு போடப்பட்டதைத் தொடர்ந்து ஒரு நபருக்கு பக்கவாதம் ஏற்பட்டதாக அறிக்கை உள்ளது என்று கட்டுப்பாட்டாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த வழக்கு கனடா சுகாதாரத்துறையால் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது மற்றும் இது தடுப்பூசியுடன் தொடர்புடையது அல்ல என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அஷ்டசேலிக்கா டோஸ்களை கனடா பயன்படுத்துகிறது இதுவரை ஐந்து லட்சம் டோஸை பெற்றுள்ளது மேலும் மே மாதத்தில் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் டோஸ்களை பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது